அரபி சேர்ந்தவன், இது இஸ்லாம் நினைக்கிறீங்கதான், இந்த மதுகப் இதுக்கு பிறகு இஸ்லாம் மருதுமா? இப்படி எழுதி இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்க்கிற மாதிரி எந்த சமத்துவம் எந்த சகோதரத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டார்களோ அதை ஒழிக்கிற மாதிரி தன் மொழியை, அவன் அரபி பேசுகிற காரணத்தினால் தன் மொழியை உயர்த்தி அந்த மொழியினால் நாங்கள் சிறந்தவர்கள் என்று சொல்லி அதை நம்ம தலையில் திணித்திருக்கிறான் என்று சொன்னால் இது இஸ்லாம் மத்த மத்த அசிங்க ஆபாசம் மதுரபுகள்ல இந்த மதுரபுகளை ஒழிக்கிறது ஒண்ணு போகும். உன்னைய பத்தி என்ன அவன் கருதுறான், உன்னை இழிந்து வாங்குறான், அப்ப உயர் சாதிக்கார மத்தவனு தாழ்ந்தவமான நீ தெரு நடக்கக்கூடாதுமான, என் பொண்ணு உனக்கு தரமாட்டமான, ஏன் தெருவு வரக்கூடாதுமான, அதுக்கு என்னடா வித்தியாசம்? அப்ப எந்த சகோதரத்துவ நாடி நம்ம இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோமோ அதையே ஒழிக்கும் விதமாக மதகபு கித்தாபுகளில் எழுதி வைத்துக் கொண்டு அதையே இவங்க ஆலிம்சாக்கள் தலையில மண்டையில ஏத்தி ஏத்தி இப்படியே மூலையில செலவை செஞ்சு அனுப்பினால் அவன் எப்படி இதை கண்டிப்பான்? இந்த ஏற்றத்தாழ்வு இஸ்லாத்துல இருக்குன்னு ஒத்துக்கொண்டானால் இங்க உள்ளதை வித்தியாசம் எப்படி கண்டிக்க முடியும்? நம்ம கண்டிச்ச மதகபுக்கு மாத்தோம். அதனாலதான் முஸ்லிம்களுக்கு மத்தியிலேயே ராவுத்தர் மறைக்காருங்கிற ஒரு அடையாளத்துக்கு உண்டானாலும் கூட அந்த ஏற்றதாழ்வுகள் சில பகுதிகள் நீடிக்கிறது என்று சொன்னால் அதை மார்க்கறிஞர் மதுகபில இருந்த மார்க்கறிஞர்கள் தடுக்கவில்லை என்று சொன்னால் அவங்க மதுகபு அப்படி இருக்குன்னு, ஏனால தடுக்கிறது எப்படி தடுப்பாங்க? அவங்க எதை ஏற்றிருக்கிறாங்களோ அந்த மதுகபில ஏற்றதாழ்வு இருக்குன்னு சொல்லப்படுது, மார்க்கத்தில் இல்லை மதுகபில இருக்கிறது, அதை பார்க்கணும். அதே மாதிரி என்ன செய்யறாங்க கேட்டா சாமி மதுகபு, சாமி மதுகபில முக்கியமான கிதாபு ஃபத்ஹுல் முயின், அதைத்தான் மதரசாக்கள் நினைச்சு முக்கியமான நூலாக வாசிப்பார்கள், வாழ்த்து கொடுப்பார்கள். அதில் எழுதி வச்சிருக்கிறாங்க, ஒலா யுகாபியு மன் அஸ்லம பி நஃப்ஸிஹி மன் லஹா அபுன் அவ் அக்தர் பில் இஸ்லாம். ஒருவன் வந்து இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வர்றாங்க, ஒருத்தன் இஸ்லாத்துக்கு இன்னைக்கு வர்றான், உன்ன தான் ஒரு மூணு தலைமுறை இஸ்லாத்துல இருக்கிறான். இது மார்க் அடிப்படையில் யார் இதுல உயர்ந்தவன், இஸ்லாம்ங்கிற வகையில் சமமா இருந்தாலும் ஒருவனை உயர்ந்தவன் என்று சொல்வதாக இருந்தால் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவன் சொல்ல முடியும். ஏன் அவன் விளங்கி வரணும். நம்ம எல்லாம் நம்ம அப்ப இருந்தாலும் முஸ்லீமா இருக்கும், நம்ம எல்லாம் முஸ்லீமா இருப்பதற்கு நம்ம தகப்பனார்மார்கள் முஸ்லீமா இல்லாம இருந்தால் இது எத்தனை பேர் இஸ்லாத்துல இருந்திருப்போம்? நம்முடைய பாட்டனார்மார்கள் இஸ்லாமா இல்லாம இருந்திருந்தால் மத்த பாட்டனாரை பின்பற்றி அவங்க எப்படி வேற மதத்தில் இருப்பார்களோ அப்படித்தான் இருந்திருப்போம். அப்ப நாம இஸ்லாத்தில் இருப்பது நம்ம திணிக்கப்பட்டு பாரம்பரியமாக இருக்கிறோம், ஆராய்ஞ்சி விளங்கி இதுதான் சரி என்று புரிந்து நம்ம இஸ்லாத்தில் இருக்கவில்லை. ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றான் என்று சொன்னால் அவன் என்ன செய்யறான், அவன் பல வருஷமா ஊரிய நம்பிக்கைக்கு ஏறி சாதாரண விஷயமா? உங்களுக்கு ஒரு பாத்தி அவங்களுக்கு விட முடியல, ஒரு கத்தத்தை விட முடியல, அவன் எத்தனை வருஷமா ஊற வைத்த ஒரு விஷயமா இருக்காது. அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தூக்கி எரிஞ்சிட்டு அது தவறு இது சரி, அப்ப யாரு யார் சிறந்தவன், அவன் தான் சிறந்தவன், விளங்கி வர்றான். அதே மாதிரி இஸ்லாத்துல இருப்பதற்காக வேண்டி நீங்கள் வந்து உங்க தாயாரை இழக்க வேண்டிய தேவையில்லை, முஸ்லீமா இருந்து உங்க அம்மா கூட இருப்பீங்க, உங்க தகப்பனாரை இழக்க தேவையில்லை, உங்க பாப்பா கூட இருப்பீங்க, உங்க அண்ணன்மார் உங்களோட இருப்பாங்க, உங்க அக்கா தங்கச்சிமார் உங்களோட இருப்பாங்க, நீ முஸ்லீமா இருப்பீங்க. அவன் இஸ்லாத்துக்கு வந்தா அப்பனும் இல்ல மகனும் இல்ல, போடாங்க. இஸ்லாத்துக்கு வந்தால் தாயை இழக்கிறான், தந்தையை இழக்கிறான், உடன்பிறப்பை இழக்கிறான், எல்லா விதமும் எந்த உறவும் இல்ல, ஒரு தனிச்சண்டை எப்படி இருக்கும்? ஒரு மனிதன் வந்து அவனுக்குன்னு சைடு சப்போர்ட் ஒண்ணுமே இல்லாம அவன் மாத்திரம் தனித்து நின்றால் எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு விஷயம், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். மொழி தெரியாத ஒரு ஊர்ல ஒரு நாள் இறங்கி போட்டா உங்களுக்கு தெரியும், ஒரு மாநில குஜராத்ல போய் இறங்கி அல்லது கர்நாடகாவில் தெலுங்கே தெரியாது, தெலுங்கு தமிழ் பேசுறாங்க ஒண்ணுமே இல்லை, அப்படியான ஒரு கிராமத்தில் உங்களை விட்டா எப்படி இருக்கு? அந்த மாதிரியான ஒரு தனிமைப்பட்ட ஒரு நிலையில அதுல பெரிய பாதிப்பு ஏற்படும். அப்ப இஸ்லாத்துல ஏற்கனவே இதெல்லாம் இருக்கா இல்லையா? எல்லாத்தையும் தியாகம் பண்றான்ல, தலைமை நடல் பரவாயில்ல, தாய் இல்ல, எனக்கு சாதனை வேணும், இந்த மக்கள் என்ன அரவணைப்பாங்க நினைச்சு வர்றான். அப்ப இவன் தான் சிறந்தவனா இருப்பான், அறிவுபூர்வம் சிந்திச்சு பார்த்தோமே, ஆனா சிறந்தவன் இருந்தான். அதை விடுங்க, இப்ப சஹாபாக்கள் இருக்கிறாங்களா, எத்தனை தலைமுறை முஸ்லீம் அவங்க சஹாபாக்கள் சிறந்தவர், இந்த உம்மத்தில் சிறந்தவர்கள் யாரு? சஹாபாக்கள். சஹாபாக்களுடைய வாப்பாங்க முஸ்லீமா இல்ல, சஹாபாக்களுடைய தாத்தாவும் முஸ்லீமா, அவங்க வாப்பா முஸ்லீமா இருந்தார், அவரு சஹாபி தான் அப்படி போயிடுறாரு, அப்ப அவருடைய வாப்பா முஸ்லீமா இல்ல, உமர்புல ஹத்தாப்னு சொன்னீங்க ஹத்தாப் முஸ்லீமா, அலிமுன் அபி தாலிப் இருக்கீங்க அபு தாலிப் முஸ்லீமா, உஸ்மானிபின் அஃபான் அஃபான் முஸ்லீமா? அப்ப பல சஹாபாக்களுடைய தகப்பன்மார்கள் முஸ்லீம் இல்லை, அவங்கதான் முஸ்லீம், ஆனா சேர்ந்தவங்க அவங்கதான் முஸ்லீமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த விதமான பாரம்பரியமும் கிடையாது, இஸ்லாமிய பாரம்பரியம் ஒண்ணுமே கிடையாது.
அவங்களுக்கு பாரம்பரியம் என்று சொன்னால் இணை கற்பிக்கிற பாரம்பரியம் தான் அவங்களுக்கு இருக்கிறது. அப்ப அப்படி இது சாதாரணமா உங்களுக்கு வழங்குதுல, இவங்களுக்கு என்ன வழங்க பாருங்க, இது எல்லாருக்கும் வழங்கணும் ஒரு விஷயம். அது மார்க்கத்தில் எடுத்துக்கொண்டாலும் அது இஸ்லாம் எகதிமமாக்கான கப்பலம் இஸ்லாம்ங்கிற மார்க்கம் அதுக்கு முன்னர் உள்ள அனைத்து அழிச்சிரும். ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வர்றான்னு வைங்க, நீங்களும் தண்ணி அடிச்சிருக்கிறீ, போதை அடிச்சிருக்கிறீ, போய் கோடு போறோம் எல்லாம் செஞ்சிருக்கிறீங்க. ஒருத்தன் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் செஞ்சிருக்கிறான், இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்தான்னு வைங்களேன், அவனுக்கு எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தனியாக மன்னிப்பு கேட்கணும், அது முறைப்படி திருந்தியா மன்னிப்பு கேட்கணும். அவன் இஸ்லாத்துல ஏற்றாலேயே அவனுக்கு என்ன ஆயிடுது, அனைத்தும் அழிக்கப்பட்டு புதுப்பிறவியா வந்துடுறான். அப்ப அல்லாஹ்வுடைய பார்வையில விளங்கி இஸ்லாத்துல ஏற்றுக்கொண்டவன் தான் சிறந்தவன். ஆதிவாசிகளா இருக்கிறோம்னு சொல்ற பெருமை வந்து இஸ்லாத்துல கிடையாது. நீங்க சொல்லிக்கலாம் நாங்க இஸ்லாத்தின் ஆதிவாசிகள், அதற்கு எந்த விதமான மரியாதையும் இஸ்லாத்துல கிடையாது. இவன் எழுதி வச்சுக்கிறாங்க, ஒலா யுகா பியூ மண் அசலமே பி நர்சி, நானாக ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வர்றானே அவன் சமமாக மாட்டான். மண்லகா அபுன், அவனுடைய தகப்பன் முஸ்லீமாக இருக்கிறான், அவ அக்சரு அதுக்கு மேல முப்பாட்டன் முப்பாட்டன் என்று முஸ்லீமாக இருக்கிறார்கள், இப்படி இருக்கிறார்களே, அந்த மாதிரியான ஒரு பொண்ணுக்கு இஸ்லாத்த தழுவுன ஒருத்தன் தகுதி கிடையாது. ஆனது அப்படிதான், ஒரு பெண் இஸ்லா தழுவுறா, அவளுக்கு யார் தகுதி இல்லையா, பாரம்பரிய முஸ்லீம் தகுதி இல்லை. அவளமா நேற்று வன்பொருளுக்கு கட்டி கொடு, நம்ம நம்ம எப்படிப்பட்ட பாரம்பரியம், பாரம்பரியமா முஸ்லீமா இருக்க நம்ம போய் பொண்ணை கொடுக்கலாமா, நம்ம போய் பொண்ணை எடுக்கலாமா, இது என்ன மார்க்கம், இது சரி நீங்க நினைக்கிறீங்களா, இதெல்லாம் மதுகப்பில் இருக்குது, சாபி மதுகப்புடைய கிதாபுகள்ல மதுகப்புடைய சட்டத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். இஸ்லாத்தை தழுவியவன் மட்டம் பாரம்பரியமா இருக்கிறவர்கள் உயர்ந்தவர்கள். இதே மாதிரி தான் வச்சுக்கிறாங்க, ஒருத்தர் பத்து தலைமுறையா முஸ்லீமா இருக்காரு, ஒருத்தர் எடுத்த மூணு தலைமுறை வருது, அதுக்கு மேல வேற யாரு வசந்தவர், இவங்க பார்வையில் பத்து தலைமுறை வசந்தவன், மூணு தலைமுறையா முஸ்லீமா இருக்கிறவன் தாழ்ந்தவன் அப்படின்னா, மக்கா காபீர் வந்து பல பல தலைமுறைய இப்ராஹிம் நபி உம்மத்தில் இருந்தானே, அப்படின்னா யாரு இப்ராஹிம் நபி சமுதாயம் இஸ்மாயில் நபியுடைய உம்மத்து தானே, அவன் ஏற்றுக்கொண்டு ஒழுங்கா நடக்கிறது பத்தி தானே சிறப்பு, எத்தனை தலைமுறையா இருக்கிற ஏதாவது சிறப்பு இருக்கா, எழுதி வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி அற்புதமான இழிவான தொழில், மார்க்கத்தில் இழிவான தொழிலே கிடையாது, ஒரு காலத்தில் விளங்காம நினைச்சாங்க இது நாவிதருக்கு இழிவான தொழில், இப்ப நவீனமா வந்து மிஷினை போட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க, போடி சொன்னாரு நாவிதர்லாம் நாவிதன் நாவிதன் அம்மட்டு இருக்கிறாங்க, இல்ல முடிதிருத்தவர் முடிதிருத்தவர் கிராமத்தில் குடிசை போட்டு உட்கார்ந்துருக்கோ ஒரு மாதிரியா நினைச்சீங்க, முடிய நீங்க திருத்திக்கிற மாதிரி பெரிய விஷயமா, ஒவ்வொருத்தரும் முடிவு திருத்திருக்கீங்க, எல்லா சேவிங் செட்டு வச்சு மனத்தனை செய்யறேங்கிறேன், அவன் அர்த்தனை செய்யறான், முடி திருத்தம் ஒரு கேவலமான வேலை, அப்ப முடிய திருத்தி அழகுபடுத்துறான்னு சொன்னா அதிகமான முடிய நமக்கு வெட்டிக்குள்ள தெரியாது, அப்ப டாக்டர்லாம் உடம்புல கை வச்சு அறுக்கிறான், அவன் வயசு உடனே உங்களுக்கு தெரியறான், இவன் தெரிய மாட்டான், டாக்டர்கள் செய்யற வேலை என்ன, அவன் செய்யற வேலை தான் செய்யறான், அவன் ஆபரேஷன் பண்ணும்போது வலிக்கு தான் செய்யறான், அதுக்கு நர்ஸ் படிப்புல அது ஒரு படிப்பு, நர்ஸ் படிச்சு வந்தாலும் செய்வாங்க ஆபரேஷன் பண்ணும்போது நம்முடைய ஒண்ணுமே இருக்க கூடாது இல்லையா, அப்ப அங்கேயும் அந்த வேலை நடக்கத்தான் செய்கிறது, அதிக வருமானம் வந்தா வசந்தவன் ஆயிரம், வருமானம் கம்மியா வந்தா தாழ்ந்த எது தாழ்ந்தாங்கிறாங்க, இப்போ டவுன்களிலாம் வச்சு இதே மாதிரி நாவித தொழில் பண்ணா வசந்தவன் அவன் மாசம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறான், அவன் இப்படி தாழ்ந்தவன் ஆகும், ஏசி போட்டு அது மாதிரி எல்லாம் கவிதைகள்லாம் வச்சு அதெல்லாம் செஞ்சான வசந்தாளாகிறான். அப்ப தொழில இழிந்ததுன்னு ஒண்ணு இருக்கா, இழிவானது பிச்சை வாங்குறது மட்டும்தான் இழிவு, மற்றபடி எந்த ஒரு தொழிலும் இழிவானது கிடையாது. நம்ம ஆறு மேய்ச்சாங்கிற சொல்லாங்கிறீங்க, ஜெகனே நபி தச்சரா இருந்தாங்கிறியா, செஞ்சா இழிவு எப்படி ஆகும், நபிமார்கள்லாம் ஏதாவது ஒரு தொழில தானே பண்ணியிருக்கிறாங்க. அப்ப என்ன பண்றான்னு கேட்டா கித்தாபில் எழுதுறான், தொழிலை கவனிக்க வேண்டும், இழிந்த தொழில் செஞ்சால் அவன் இழிந்தவன், ஒசந்த தொழில் செஞ்சால் ஒசந்தவன், ஒசந்த தொழில் செய்யறவனுக்கு வந்து இழிந்த தொழில் செய்யற பொண்ணை கொடுத்துறாதீங்க, மாப்பிள்ளை கொடுத்துறாதீங்க என்று எழுதி வச்சிருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒலா சலீமத்தன் மின் ஹிரபின் தனியத்தின், மட்டமான தொழில் செய்யறாங்கல்ல, மட்டமான தொழிலை விட்டு யார் விலகி இருக்கிறாளோ அந்த பெண் வந்து நல்ல தொழில் செய்யறவனுக்கு சமம் கிடையாது. தொழிலை பார்க்கணும், இவர் வந்து லாண்டரி கிடைச்சிருக்காரா, இவர் வண்ணார தொழில் பண்றா இருப்ப பொண்ணு கொடுக்கலாமா, இது வண்ணார தொழில் இது கொடுக்காதீங்க, ஏன் மட்ட தொழில், இது வீட்டுல எல்லா பொம்பளையும் துணை துவைக்கத்தான் செய்யறாங்க, என்ன மேட்ருன எல்லா பொம்பளையும் பண்ணாத பொம்பளை இருக்காங்களா, மிஷின் வந்தா கூட சேர்த்துல செய்யறோம், நீங்க மிஷின்ல செய்யற மாதிரி அவனு மிஷின்ல செய்யறான்,
மிஷின் இல்லாத காலத்துல கையில நம்ம தான் நிதிட்டு இருந்தோம். நம்ம வீட்டுல மனம் துவச்சோம், அதை நமக்காக சேர்த்தவன் துவச்சிருந்தா கேவலம். அதனால இழிவான வேலையாகுமா? அப்ப எந்த ஒரு தொழிலும் கேவலமே கிடையாது. இது வெளிநாட்டுல போய் செய்யறான் சம்பளத்துக்காண்டி. இங்க இழிவுன்னு சொல்லக்கூடியவன் அங்க போய் அரண் பிள்ளைக்கு மலச்சத்துல கழுவி விடுறான். இழிவான வேலையெல்லாம் செய்யறான். கப்பூசு தான் கழுவுறான் போய். யாரு துபாயில இருக்கிறேன், அபுதாபியில இருக்கேன், என்ன துபாயில இருக்கிற கம்மியான சம்பளங்கிறதுனால சுமத்தப்படுச்சே தவிர அதெல்லாம் நல்ல மேல் நாடுகள் கிடையாது. ஏன் எல்லாம் நவீனப்படுத்திவிட்டாங்க. நல்ல சம்பளம் எந்த துறையில செஞ்சாலும் பெரிய அளவு வருமானம் அந்த மாதிரி ஆக்கிட்ட காரணத்தினால அது இழிவாக கருதுறாங்க. இழிவான தொழில் சொல்வது தப்புங்க. இழிவான தொழில் என்று ஒன்றை சொன்னால் அவன் எல்லா நபிமார்களையும் இழிவுபடுத்துகிறான். அனைத்து நபிமார்களும் எல்லா தொழிலும் பண்ணியிருக்கிறார்கள். நம்ம எதுவும் இல்ல, ஆடு மேய்க்கிறவங்களுக்கு என்ன மரியாதை நீ கொடுப்பீங்க? அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? ஒருத்தன் ஆடு மேய்க்கிறானே பொண்ணு கொடுப்பீங்களா? ஆடு மேய்க்கிற பைய அப்ப ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பீங்க? ரசூல் அந்த காலத்துல என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க ஆடு மேய்க்கிறவங்க இருப்பீங்களா இல்லையா? அது இல்லன்னு ஒளிச்சு கட்டுறது உள்ள மார்க்கத்தில் இருந்து கொண்டு இழிவான தொழில் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, அவனு கூட சொன்னாலும் பரவாயில்ல, அப்பம் பார்த்த வரைக்கும் இருக்கான். எப்படி சொல்றான் கேட்டா, தூய்மைப்படுத்த தெருக்களை சுத்தப்படுத்துற கூட்டுறது அந்த வேலை செய்யறவன், அவ ராயின்னா ஆடு மாடு மேய்க்கிறவன், இடையன் ரசூலுல்லாஹ் செஞ்ச வேலையை செய்யறவன், இவன் எல்லாம் சமமாக மாட்டான். பின்த ஹையாத்தின் ஒரு டெய்லருடைய மகளுக்கு சமம் கிடையாது. அவர் டெய்லர் வசந்த வேலை, தையல் தொழில் செய்யறவர் வசந்த வேலை செய்யறாரு. இவன் ஆடு மேய்க்கிறான், ஆடு மேய்க்கிறவனுக்கு டெய்லர் பண்ணா கொடுக்கலாம். எழுதி வச்சுக்கிறாங்க மதுக மையம் சட்ட மார்க்க சட்ட கிதாபு. இவங்க சொல்ற கேட்டுதான் தொழுவும் செய்யறாங்க. இது எப்படி இருக்கு அப்படிதான் அதுவும் இருக்கும். இந்த மதகம் கித்தாபுல பார்த்தா தொழுகை நடத்துறாங்க, இது பார்த்தா மோமு சட்டம் எழுதுறாங்க, இதை எந்த லட்சத்தில் எழுதி வச்சிருக்கிறான் அதுவும் அப்படித்தானே இருக்கு. அடிப்படையான பேசிக்க விட்டே விலை எழுதி வச்சிருக்காங்க. இது சட்டம் கல்யாணம் பாடத்தை போட்டு எழுதினாங்க. இந்த மாதிரி இருக்கு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுனாலதான் சமூகத்தில் முழுசா ஒழியல. இந்த மதுகப்புகள் இல்லாத நாடுகள்லாம் ஒழிஞ்சு போச்சு, எல்லாம் சமமா தான் இருக்கிறாங்க. நம்ம நாடுகள்ல தமிழ்நாட்டில் இந்தியாவிலாம் இருக்கிற காரணம் என்ன? முஸ்லிம்களுக்குள்ளே இந்த பாரபட்சம் இருக்குது, இழிவா கருதுறாங்க என்றெல்லாம் சில மீடியாக்கள் எல்லாம் ஊடகங்களை வெளிப்படுத்துகிறார்கள். அது இல்லை, நீங்க மறக்க முடியும். இஸ்லாத்தில் இல்லை, சில பகுதிகளில் இப்படி இருக்கிறதா என்றால் இருக்கிறது. ஏன் இருக்கிறது? அப்படித்தான் எழுதி வைத்திருக்கிறாய். நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறவனுடைய மதுகப்பில் அப்படி இருக்கிறது இஸ்லாத்தில் இல்லை. அதை பார்க்கிறோம், அது கூட தான். அதே மாதிரி உலாகுவ விந்த தாஜரின் ஒரு டெய்லருடைய மகள் இருக்கான்னு டெய்லர் இருக்கான்ல, அவன் வந்து வியாபாரி மகளுக்கு ஈக்குவல் இல்லை. இவர் யாரு? டெய்லர். அந்த பொண்ணு யாரு? வியாபாரி மகன். வியாபாரி மகன் தான் டெய்லரோட கொசித் தானே, வியாபாரங்களை பண்றாங்க, அது கொஞ்சம் வசதியான உலகத்தில் தீர்மானிக்கிறார். அவ வியாபாரம் வசந்த துறையும் அவ சமம் கிடையாதான். அதே மாதிரி வந்து நிறைய பஸ்ஜாசன் பட்டு நெசவு பண்றாங்க, நெசவு தொழில், அவனுக்கு சமமாக மாட்டான். யாரு? பட்டு வியாபாரம் பண்றான், அவன் சாதாரண தையல் கடை வச்சுக்கிறான். சாதாரண தையல் கடை வைத்திருப்பவன் வந்து பட்டு வியாபாரியுடைய பொண்ணுக்கு ஈக்குவல் கிடையாது. அவ வசந்தவ, அவளுக்கு பட்டு வியாபாரம் செய்யற மாப்பிள்ளை தான் பார்க்கணும். இப்படி எழுதி வச்சுக்கிறாங்க. சும்மா மக்களை விட்டா கூட அவங்களா கரெக்டா போயிருவாங்க. இது எழுதாம கூட இருந்துருவாங்க, சரியா எழுதாட்டா கூட, தலைப்பு இல்லாம இருந்தா கூட மக்கள் கரெக்டா போயிருவாங்க. இவன் சட்டமாக்கணும்டா எப்படி ஒழிக்கும்? அதுதான் சட்டம், மார்க்கத்தின் சட்டம் எழுதி வச்சிருக்கலாம். இதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி உலாகமா பின் ஆலிமின், அதுக்கப்புறம் சொல்றாங்க இந்த முக்கூட்டு பேருமே ஆலிமுடைய மகளுக்கு ஈக்குவல் கிடையாது. அத்தானே தங்களை ஏற்றிக்கிறாங்க. இவனே இழிவான துறை பிச்சை இருக்கிறான். கிடையாது என்று
இது வந்து யானத்து தாலிபின் ஷாபி மதகளுடைய சட்ட நூல இருக்கிறது. அப்ப இதுகள் எல்லாமே வந்து ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம். தொழில வச்சு தெளிவா பார்க்காதீங்க. ஒன்னே ஒண்ணு பாருங்க, யாசு பக்கீர் சான் இருக்காங்கல்ல, அது தொழில் கிடையாது, அது தடுக்கப்பட்டது. பக்கீர் வேலை பார்க்க கூடாது, யாசிக்க கூடாது, குட்டரிச்சு ராத்திரி வீடு போய் தட்டி கேட்க, அதெல்லாம் இழிவான கேவலமான தொழில். அதை ஒருத்தர் செஞ்சான்னு சொன்னா அது மார்க்கத்தில் இல்லாத மூணு பேருக்கு தான் யாசகம் அனுமதி இருக்கிறது. இவன் அதை தொழிலாக பாரம்பரியமா செய்யறான்னு சொன்னா அதுதான் கேவலமானதா கருதணுமே தவிர உழைக்கிற எந்த உழைப்பும் கேவலம் கிடையாது. சாக்கடை சுத்தம் பண்றதும் கேவலமானது கிடையாது. அது ஒரு நம்மளுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு தொழில் தான். அதை கூட நவீனப்படுத்தி மிஷின் ஆக்கி நெஞ்சாங்க, எல்லாம் சரி பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்ப தொழில் அடிப்படையில மக்களை வேறுபடுத்தி பார்த்து, இனத்தின் அடிப்படையில பார்த்து, குலத்தின் அடிப்படையில பார்க்கிறோம் என்றால் நம்ம இஸ்லாமிய பேச விட்டு வெளியே வந்துட்டோம். இன்னும் சொல்ல போனா நம்ம சில சகாபாக்களை பேரை கேட்டவுடனே ரலியல்லாஹு அன்ஹு வந்துருங்க, பிலால் ரலியல்லாஹு சொன்னீங்கல்ல, அவர் வசந்தவரா தாழ்ந்தவரா, அவர் யாரு, அவர் இன்னைக்கு இருந்த அவருடைய நிலை என்ன, பிலால் இன்னைக்கு நம்மகிட்ட வாழ்ந்த இப்ப கேட்கும் வரலாறா கேட்கும் போது ரலியல்லாஹுங்கிறீங்க, பிலாலை திட்டு யார் நம்புவானாங்கிறீங்க, சகாபாக்களை ஏசிட்டாங்கிறீங்க, கொந்தளிக்கிற கூட்டம் எல்லாம் என்ன சொல்றது, இந்த இன வேற்றுமையை ஆதரிக்கிறது, அதை நியாயப்படுத்த செய்து கொண்டிருக்கிறது. அப்ப நீ எப்படி பிலால மதிப்ப, பிலாலை மதிப்பது நிஜமாக இருந்தால் உங்கள்கிட்ட இந்த இனவரி வரலாமா, அம்மாரை எப்படி நீ மதிக்கிற, யாசிரை எப்படி மதிக்கிற, யாசுருடைய மனைவி சுமையாவை பேரெல்லாம் வைக்கிறீங்க, சுமையா சுமையான வைக்கிறீங்க, அவங்க எல்லாம் யாரு, அடிமை தானே, அடிமையாக இருந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் உயர்ந்தவர்களாகி நபித்தோழராகி நீங்கள் ரலியல்லாஹு சொல்ற அந்தஸ்து வந்ததா சொல்றீங்க, அது உண்மையா இருக்குமே, ஆனால் அந்த மாதிரி இங்க உள்ள சுமையாக்களை இழிவா கருதுறீங்க, இங்க உள்ள யாசிர்களை தியாகம் பண்ணி அடித்தட்டில் இருக்கிற மக்களை, கீழ்த்தட்டில் இருக்கிற மக்கள் சத்திய மார்க்கத்தில் இருப்பார்களே, ஆனால் அவர்களை எப்படி நீங்கள் மட்டும் நினைப்பீங்க, அவன் என்ன கொள்கையில் இருக்கிறான், அவன் என்ன செயல்பாட்டில் இருக்கிறான், அதை வச்சு முடிவெடுங்க, அவன் என்னவா இருக்கிறாங்க என்ன பாக்குறீங்க, அவனுடைய தொழிலை வைத்து, அவனுடைய பாரம்பரியத்தை வைத்து, அவன் பாட்ட முப்பாட்ட என்ன செஞ்சான் வைத்து நீங்க தீர்மானிப்பீர்களே, ஆனால் நீங்கள் பிலாலை மதிக்கிறது பொய் தானே, அவர் இன்னைக்கு இருந்தா என்ன பாடுபடுத்திருப்பீங்க, பல்லேசரை கூற மாட்டீங்களா, அவரு கொண்டு கொடுப்பீங்களா, பிலாலி பிறந்தான், பிலால் இந்த மாதிரி என்ன உள்ள ஒருத்தர் எழுதி வச்சிருக்கிறான, இந்த காலத்துல பிலால் இருந்தாரே, ஆனால் நீ அரபியா, நீ அபிசீனியக்கார, உனக்கு அப்புறம் பண்ணது கேப்பீங்களா இல்லையா, அவர் அரபி இல்லையா, பிலால் அபிசீனியாக்காரரு, சுகை கொண்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் அரபி கிடையாது, ரூமி இத்தாலிக்காரரு, அவர் இப்ப மெட்ராஸ் வந்தார், இந்த காலத்துல இருந்தாரு, என்ன செய்வாங்க, உனக்கு பொண்ணு இல்லைன்னு இருப்பாங்க, மூத்த போயிட்டு ரெளியில் ஆகணும், உசுரா இருந்தா பொண்ணு இல்லை, மூத்தா போன ரெளியில் ஆகணுப்பீங்க, உசுரோட இருந்தா அவர் என்ன மாதிரி வச்சிருப்பீங்க, பொண்ணு எப்படி இந்த மதுகப்பு சட்டப்படி எப்படி பொண்ணு கொடுக்கறதுங்கிறேன், அவர் அரபிய கிடையாத, அரபி இல்லாத ரூமிக்கு வந்து நாங்க எதுவும் பொண்ணு கொடுக்கணும், சல்மான் பாரிசி வந்தா பொண்ணு கொடுப்பாங்களா, நீங்க ஏன், அவர் பாரிசிக்காரரு, அவர் அரபி கிடையாது, இப்படி பல மொழி பேச எத்தனை சகாபாக்களை அந்த மாதிரி பையத்தர் ஒப்பந்தத்தில் எத்தனை கட்டுறதுக்கு நீ மரியாதை பண்ற ஒரு பக்கம் சொல்லிக்கிற, அந்த மாதிரியான மக்கள் ஓங்காலத்தில் வாழ்ந்தா கேவலமா இழிவா, அது இழிவு என்றால் அதை இழிவுன்னு சொல்லு, நாங்கள் சகாபாக்கள் பிலாலை மதிக்க முடியாது, அரபி கிடையாது, அவர் அவர் உயர்ந்த சாதி கிடையாது, ரவியலாம சொல்ல மாட்டேன் சொல்லு பார்ப்போம், அப்ப ஏன் ரெட்டை நிலையா நடிக்கிறீங்க, ஈமான்ல இருந்து நடிப்பு, நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பினால் ஒழுங்க நம்புங்க, எதை நம்புறோமோ கரெக்டா இருக்கணும், நாம பிலால் மதிக்கிற நெசமா மதிக்கிறீங்களா, பொய்யா மதிக்கிறீங்களா, நெசமா மதிக்கிறீங்க, நெசமா ஏன் மதிச்சீங்க, அவர் கெட்டவர் தானே, தாழ்ந்தவர் தானே, இழிந்தவர் தானே, அரபி இல்ல தானே, ஆனா மதிச்சு ஏன் மதிச்சீங்க, அது நல்ல பிரச்சனை எங்களுக்கு, அவருடைய ஈமான், அவருடைய உறுதிப்பாடு, அவருடைய தியாகம், அவருடைய கொள்கை பிடிப்பு அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அப்படி இப்போ சொல்லுங்க, உங்க காலத்தில் இந்த மாதிரி பிலால்கள் இருப்பார்களே ஆனால், உங்க காலத்தில் யாசிர்கள் இருப்பார்களே ஆனால், உங்க காலத்தில் சுமையாக்கள் இருந்தால், உங்க காலத்தில் ஹப்பாபுகள் இருந்தால், உங்க காலத்தில் மிர்தாதுகள் இருந்தால், உங்க காலத்தில் இப்னு மசூதுகள் இருந்தால், உங்க காலத்தில் இப்னு மக்தும் கணுந்தரியா இருந்தார, இழிந்தவரா கருதினாங்களே, அப்படிப்பட்டவர் இருந்தால் நீங்கள் அதே மாதிரியான சகாபிகரத்துக்கு கொடுக்க வேணாம், இந்த மனிதன்கிற சமத்துவத்தை கொடுக்கணுமா இல்லையா, அப்ப இதெல்லாம் ஒழித்து கட்டின ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு இதை செய்கிறோம், இதெல்லாம் செஞ்சா இது சாதாரண விஷயம் கிடையாது, இந்த எண்ணத்தை நம்ம தூக்கி எறியவில்லை என்று சொன்னால் இந்த சமத்துவம் தான் என்ன வரணும் சொல்லாதீங்க, நமக்குள்ள நிறைய கோளாறு இருக்கு தெரியல உனக்கு, அப்படி இருந்தால் பள்ளியாசல் ஒன்னா உட்காந்துரும், சகன்ல ஒன்னா சாப்பிடுறோம், நீங்க பல பேர் ராவத்தர் இருப்பீங்க மறைக்காது இருப்பீங்க, ஒரு தட்டில் சாப்பிட்றீங்களா, இதை உனக்கு இருக்கு,
இதுவே இருக்குன்னா 100% மரணம் எப்படி இருக்கும்? இந்த அளவுக்கு கொஞ்சத்தை கடைபிடிக்கிறீங்க, வேற எந்த மதத்திலும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் சகோதரத்துவம் இருக்கிறது, கொஞ்சம் சமத்துவம் நம்மிடத்தில் இருக்கிறது. இஸ்லாத்தில் 100 இருக்கிறது, நம்மிடத்தில் 5 இருக்கிறது. இந்த 5க்கு தான் வர்றான். 100 இருந்தா 5க்கே மக்கள் இப்படி இருக்கிறது சொன்னால் 100% பாரபட்சம் இல்லாம எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்கப்பா, எதையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, அண்ணம் தம்பி மாதிரி பழகுறாங்க, எந்த வேறுபாடு பார்க்க மாட்டேங்கிறாங்க என்று காட்டினால் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி எப்படி யோசிப்பாங்க? அதெல்லாம் பார்த்தான்னு சொன்னா தாய் ஆர்எஸ்எஸ் நம்ம பஞ்சாயத்து நமக்கு எல்லாம் எங்கேயோ வந்துருவான், அவன் மெயினாத்தி ஆயிடுவான், நீங்க மெஜாத்தி ஆயிருவீங்க. அப்படியான ஒரு அழகான கொள்கை வைத்துக்கிறோம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு இது வந்து ஜாகிலியாக்கள் அறிவினர்கள் என்ன செஞ்சாங்க கேட்டா, இது ஒரு அளவுகளை வச்சாங்க. நபிமார்கள் அனுப்பப்படும் பொழுது அவங்களை ஆரம்பத்தில் வந்து யார் ஏத்துக்கொண்டா? செல்வந்தர்கள் ஏத்துக்கல, உயர்ந்த குலத்துக்காரங்க ஏத்துக்கல. ஏன்னு கேட்டா அவங்க நிறைய இழக்க வேண்டி வரும். இப்போ ஒரு நபி ஏத்துக்கிட்டான்னு வைங்களேன், நிறைய விஷயங்கள் எதிர்கட்சி சம்பாதிக்க வேண்டி வரும், அடிபதிக்கு ஆளாக வேண்டி வரும். ஏழைக்கு வந்து இழக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு போனா அந்த குடிச்ச இல்லாட்டி பிளாட் வரும், அவன் வந்துடுவான். சரியான கொள்கை யார் முதல்ல ஏத்துக்கிறாங்க? இந்த தௌஹீத் அப்படித்தான். ஆரம்ப காலத்தில் இல்லாதவர்கள் தான் ஏற்றார்கள், இருப்பவர்கள் ரொம்ப 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 அன்னைக்கு அபுபக்கர் உஸ்மான் மாதிரி இப்படி விரல் வெட்டி எண்ணக்கூடியவர்கள் ஏற்றார்களோ அப்படித்தான் தம் செல்வந்தர்கள் ஏற்றார்களே தவிர அதிகமாக ஏற்றவர்கள் யாரு? இல்லாதவங்க தான் ஏற்றாங்க. அந்த மாதிரி நபிமார்கள் காலத்திலையும் எல்லா நபிமார்கள் காலத்திலையும் இந்த மாதிரி அற்பமானவர்கள் இழிந்தவர்கள் என்று கருதப்பட்ட மக்கள் தான் இஸ்லாத்தை ஏற்று நபி ஏற்றுக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, காலல் மலை உள்ளதீன கபரு, அந்த சமுதாயத்தில் உள்ள நிராகரித்த சமுதாயத்தில் உள்ள பிரமுகர்கள் சொல்றார்கள், மானராக இல்லா பசரம் மிதுனா நபியே ஹூது நபியை பார்த்து சொல்றாங்க, ஹூது நபியே நீ எங்களை மாதிரி ஒரு மனிதராகத்தான் இருக்கிற, வித்தியாசத்தை பார்க்கல. ஒமானராக இத்த பார்க்க இல்லல்லவீனகும் அராதிருனா, எங்களில் யார் ரொம்ப இழிவானவர்களா இருக்கிறார்களோ அவங்க தான் உன்னை ஃபாலோ பண்றாங்க. உன்னோட வரலாம்னு பார்த்தா நீனு எங்களை மாதிரி மனுஷனா இருக்கிறா, உன்னோட யார் இருக்கிறான்னு பார்த்தா எல்லாம் நாங்க ஒதுக்கி வச்சிருந்த ஓரஞ்சாரத்தில் அவங்கதான் இருக்கிறாங்க. அப்ப உன்னை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாம் ஓரஞ்சாரத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களே தவிர எங்களுடைய அந்தஸ்துக்கு சமமானவர்கள் உன்னை பின்பற்றவில்லை, நாங்க எப்படி உன்னை ஏத்துக்கிறது? கேட்டாங்களா இல்லையா? கேட்டாங்கன்னு 11வது அத்தியாயத்தில் 27வது வசனத்தில் சொல்லுறான். அதுக்கு இங்க என்ன வித்தியாசம்? அதுக்கு நம்முடைய செயல்பாடுகளுக்கு நம்ம அப்படித்தான் பார்க்கிறோம். அது இருக்குமையானால் அது அப்படியே ஜாகிலியாக்களுடைய வழிமுறை, குளம் இனம் நிறம் மொழி அந்த மேற்றுகை சிலாத்தில் இடையில இடமில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நரகத்தில் பார்க்கும் போது அல்ல சொல்றான், பரசூல் இல்லா ஜமியா எல்லாத்தையும் ஒன்னா நிப்பாட்டிடுவான்ல நியாய தீர்ப்பு நாள்ல. அப்ப பலவீனர்கள் உயர் தாழ்ந்தவர்களா கருதுனாங்க இல்ல, அவங்க என்ன செய்வாங்க? இவங்க சொல்ல கேட்டு நாசமா போவாங்க. இப்ப தௌஹீதுக்கு எதிராக இருக்கான பாருங்களேன், யாரு தூண்டி விடுவான்னு பார்த்தா பெரும்புகள் தான் தூண்டி விடுவான். பொதுமக்களை தூண்டி விடுறது யாரு? மூத்தவள்ளி, பள்ளியாசம் கமிட்டி உறுப்பினர், இந்த மாதிரியான ஆளுக்கு தான் என்ன செய்வாங்க? மக்களை தூண்டி விடுவாங்க. அவன் சொல்ல கேட்டு இவன் நம்மளை எதிர்ப்பான். யாரு? இந்த அற்பமா இருக்கிற மக்கள் தான் என்ன செய்வாங்க? முத்தவள்ளி சொல்லிட்டாரு, தலைவர்கள் எதிர்ப்பாங்க. இது உலகத்தில் செஞ்சிருவாங்க. அங்க போய் நின்ற உடனே சொல்லுவானா, இவங்க இவன் சொல்ல கேட்டு நம்மளாம் அடிக்கிறான், உள்ள தௌஹீத ஒழிக்கிறான், நபிமார்களுக்கு எதிராக கச்சை கட்டினாங்க இல்ல, இவங்க எல்லாம் நின்று சொல்லுவாங்களா, இஸ்தக் ஒரு பெருமை அடிச்சாங்க இல்ல, அவங்களை பார்த்து சொல்லுவானா, இன்னா குன்னாலக்கும் தபான், உங்களை பின்பற்றி தானடா நாங்க போனோம், நபிமார்களை நாங்கள் மறுத்ததுக்கு என்ன காரணம், ஏகத்துவ கொள்கை மறுத்ததுக்கு என்ன காரணம், உன் சொல்ல கேட்டுதான், நீ நாளின் சார்ந்து தூண்டி விட்ட, முத்தவள்ளியில தூண்டி விட்ட, நீ சொன்னா சரியா இருக்கும் நாங்களும் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த அல்லாவுடைய அதாபு வரப்போகிறது. கொஞ்ச நேரத்தில் அல்லா அப்படி நரகத்தில் போட போறான், அதுல ஏதாவது கொஞ்சம் காப்பாத்துங்களப்பா, உங்களை சொல்லி உங்க சொல்ல கேட்டுதானப்ப இப்படிலாம் நாங்க செஞ்சோம் அப்படின்னு இவங்க குழம்பு வாங்கலாம். யாரு சொல்லு கேட்டவன்? அவன் என்ன சொல்லுவான்னா, காலூர் லவ் ஹதான் அல்லா கூட ஹதை நாக்கும், அல்லா எங்களுக்கு நேரம் கேட்டா உங்களும் காட்டிட்டு போயிருப்போம், எங்களுக்கு காட்டல அவங்க பாருங்க. யாரு இந்த திருவரு பிடிச்சி தூண்டி விட்டாங்க, அவங்க என்ன செய்வாங்க? அல்லா எங்களுக்கு நேரடி காட்டி இருப்பானே, ஆனா உங்களுக்கு நாங்களும் காட்டியிருப்போம், எங்களுக்கும் காட்டல உங்களுக்கு நாங்களும் காட்டல, பொங்கல வேலையை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப எங்க உங்களை காப்பாத்த இயலாது, நாங்களும் இங்கதானே கிடக்குறோம், உங்களை நாங்க எப்படி காப்பாத்துவோம்
அப்ப இந்த ஆணவம் பிடித்தவர்களுடைய நிலைமை எல்லாம் நரகத்தில் தான் செய்யும் கொண்டு சேர்க்கும் என்று அதை பின்பற்றுகின்ற பின்னாடி போறாங்க. இல்ல இவ்வளவு இழிவை சுமத்துறாங்க, இதுக்கு பிறகு மதுகபுரம் முட்டு கொடுத்தான யாரு? உங்களுக்கு தெரியா சொல்லியாச்சுல, உனக்கு எந்த மரியாதையும் கிடையாதுடா, நீ கேவலமானவன்டா, நீ தாழ்ந்தவன்டான்னு சொல்லி எழுதிருக்கான் மதுகபுல. அப்ப இவன் என்ன செய்ய, ரோஷம் உள்ள மனுஷனா இருந்தா இப்படியான மதுகபு வேணான்னு வந்திருக்கணும். மதுகபு வேணான்னு சொல்லணும்னு அடிக்கிறவன் தான் சொன்னா அப்ப என்ன அர்த்தமாவது? இவங்க சொல்ல கேட்டு தனக்கு எதிராகவே குழி தோன்றுகிறான்டாவது. இப்ப ரெண்டு பேரும் இந்த நரகத்தில் கிடப்பார்கள், அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்ததாக பொதுவான ஒரு இறை நியதி, நீதி நிலைநாட்டம். அல்லாவுடைய மார்க்கம் என்னன்னு கேட்டா நீதி நிலைநாட்டுதல் தான் ஒரு பொதுவான நியதி. ஒவ்வொரு ஜும்மாவில என்ன செய்வாங்க, என்ன அல்லாஹ் ஒரு பில்லா அதில் உள்ளேசான், அல்லாஹ் வந்து நீதியை உங்களுக்கு ஏவுகிறான், குரான் உள்ள வசனம். அப்ப நீதி என்பது, அதுலு என்பது, நீதி என்பது ரொம்ப முக்கியமானது. அப்ப இந்த சாதி இனம் மொழின்னு வரும்போது அங்கெல்லாம் நீதி அடிபட்டு போயிடும். அங்க என்ன வர, இந்த சாதி இனம் சொல்லி ஒருத்தனை ஒதுக்கினீங்கன்னு சொன்னா அது என்ன செஞ்சதுக்கா ஒதுக்கணும்? அவங்க ஒரு குளத்துல பிறந்ததுனால அவன் கேவலம் நினைக்கிறீப்பா, அது நீதியாது? அப்ப அல்லாஹ் வந்து நீதி நிலைநாட்ட சொல்றான் இல்லையா, அதுக்கு எதிராக எது அமைந்திருக்கிறது? இந்த இன வரி கூட வரிலாம் அமைந்திருக்கு, புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இது ஒரு வகையான பெருமை. ஒன்னு பணத்தினால் வர்ற பெருமை, அதுல இருந்து ஒழிஞ்சிடணும். இரண்டாவது வந்து மொழி இன்னும் சாதி குளம் கோத்திரம் எல்லாம் வந்துடும். இதன் அடிப்படையில் நாங்கள் சிறந்தவர்கள், மற்றவங்க மட்டமானவர்கள் என்று நினைப்பது ஒழிய வேண்டும். அடுத்ததாக உள்ள பெருமை என்னன்னு கேட்டா கல்வியினால் வர்ற பெருமை. ஒருத்தன் படிச்சுட்டான் என்பதற்காக என்ன செய்ய, அவனுக்கு கர்வம் வரும். படிக்காதவனுக்கு இருப்பதையும் படிக்காதவனை கேவலமா பாப்பாங்க. படிச்சவன்லாம் என்ன செய்வான் கேட்டா, அரசு அலுவலகத்துக்கு போனா தெரியும் உங்களை அவன் சம்பளம் வாங்கிட்டு, நம்ம காசுல சம்பளம் வாங்குறான். அரசு ஊழியர்கள் படித்தவன்லாம் நம்முடைய ஒவ்வொரு பைசாவுக்கும் அவன் சம்பளமே கொடுக்கப்படுகிறது. அதை வாங்கி கொண்டு உங்களை என்ன மாதிரி நடத்துறான், புழு மாதிரி, ரொம்ப கேவலம் மாதிரி, கேட்டா பதிச்சுட மாட்டாங்க, வச்சிட்டு போ, நில்லு, திரு நில்லு, அந்த மாதிரியா ஒரு அடிமை மாதிரி பேசுறது அனுபவிச்சிருக்கமா இல்லையா? அப்ப இந்த படித்தவர்கள் என்ற காரணத்தினால ஒரு அகத்தை இயற்கையாக செய்கிறது வருது. கல்யாணம் பண்ணும்போது மேட்டர் வந்துருத, புருஷம் கொண்டாடின்னு வரும்பொழுது ஒன்னு படிச்சு ஒன்னு படிக்காம இருந்தா பஞ்சத்தை போயிருந்த இல்லையா? படிச்சதுனால ஒரு ஆணவத்தை காட்டும் போது படிக்காதவனுக்கு படிச்சவனு ஒத்து போக மாட்டேங்குதா இல்லையா? எந்த பக்கத்தில் இருந்தாலும் சரி, ஆம்பளை பக்கத்தில் படிச்சிருந்தா பொம்பளையில பிரச்சனை ஆயிடுது, பொம்பளை பக்கத்தில் படிச்சு ஆம்பளை படிக்காம இருந்தா பஞ்சாயத்து போயிடுது. ஏன் பஞ்சாயத்தை போகுது? இந்த கல்வியினால பெருமை அடிக்கிறீங்க. அதான் கல்வி கிடைச்சதுனால நீ பெருமை அடி, குடும்ப வாழ்க்கை வேற, கல்வி வேறன்னு போக வேண்டியதுதானே? படிச்சோ படிக்கல கல்யாணம் பண்ணியாச்சா? இவர் கணவன் மனைவி, அதுல ஓடிட்டு நீ கொஞ்சம் கூட படிச்சதுனால இல்லற வாழ்க்கையில என்ன மேட்டர் கூட போது குறைய போகுது? ஒண்ணும் கிடையாது. ஆனால் இந்த பஞ்சாப் குடும்பங்கள்லாம் அந்த மாதிரி தலாக்கு விவாகரத்து போறலாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கல்வியினால் அது ஒரு பெரிய ஈகோ ஏற்பட்டு இவன் படிக்காத புருஷன் வெக்கமா இருக்குது, இவன் நான் படித்திருக்கிறேன், இவனை ஊர் உலகத்துல புருஷன் சொல்லி வெக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இழிவாக கருதும் பொழுது குடும்ப வழக்கு நாசமா போயிடுது. அது மாதிரி இவன் நான் பல இடத்துக்கு போகிறேன், இங்கிலீஷ்ல நான் பேசுறேன், இவளுக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது, இவளை பொண்டாட்டி சொல்ல எனக்கு வெக்கமா இருக்குது இவனுக்கு. அப்ப படிச்சா கூட நினைக்கிறேன் என்ன நடந்திருக்கு, படிச்சுட்டா நம்ம விவரமான ஆளுக்கு நம்ம தான் சிறந்தவர்கள் நினைக்கிறாங்க. உண்மையில் பார்த்தீர்களே ஆனால் இந்த படித்தவர்கள் இருந்தா கோச்சிக்க கூடாது. அதிகமான படித்தவர்களை விட படிக்காத மக்கள் தான் நல்லவங்களா இருப்பாங்க. நல்லா பாத்தீங்கன்னா இந்த ஊழல் லஞ்சம் யார் வாங்குறா? படிச்சவனா படிக்காதவனா? படிச்சவன் தானே வாங்குறாங்க. அம்புட்டு மேல யாருங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ள அம்புட்டு பேர் என்ன, கை நாட்டா? கை நாட்டுக்கா நீங்க ஐஏஎஸ் பதவி கொடுக்குறீங்க? அப்ப எல்லாம் படிச்சு கரை கண்டு சட்டத்தை எல்லாம் கரைச்சு குடிச்சவன் தான் எப்படி ஊழல் செய்யறது, ஊழல் எப்படி தப்பிக்கிறது, எப்படி மாட்டிக் கொள்வது? இந்த அரசியல்வாதி படிக்காம இருப்பான், அவங்களுக்கு கத்துக் கொடுத்தது படிச்சவன் தான். எப்படி என்னென்ன திட்டத்தை எடுக்கலாம், எந்த திட்டத்தை எடுத்தா கமிஷன் கூட கிடைக்கும், இதை எடுங்க டாஸ்மாக் எடுங்க, அது அரசியல்வாதி செஞ்சிடாது, அதிகாரிகள் ஆலோசனை கொடுக்கறது தான். இதை டாஸ்மாக் எடுத்து விட்டீங்கன்னா பறக்கத்தை காசு வரும், இலவச நல்லா கொடுக்கலாம் சொல்றதுங்க. இவங்க எதுக்குன்னா கமிஷன் அடிக்கலாம், இவனுக்கு நிறைய வரும். அப்ப இவனும் கமிஷன் அடிப்பதற்காக வேண்டி எல்லாம் செய்யறான். அதே மாதிரி 2G 3G எந்த எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த அதிகாரிகள் தான் படிச்சவன் தான் படிக்காதவனுக்கு தீமையை கத்து கொடுக்கறான். அப்ப நல்லவனா இருக்க மாட்டேங்கிற, படிச்சவன் என்பவன் தான் கெட்டவனா இருக்கிற போதா? என்ன படிப்பு நீ? படிச்சவன் வரதட்சணை வாங்குறாங்க, படிக்காத கிராமத்தில் வாங்க மாட்டேங்கிறான். கிராமத்தில் வசிக்கிற ஒருத்தன் வரதட்சணை வேணான்றான், பரிசம் போட்டு கொடுக்கறான், பொண்ணு போய் கொடுக்கறான். பெண்ணுக்கு போய் பரிசம் என்கிற பெயர்ல நம்ம மகருங்கிறோம்ல,
அந்த மாதிரி பரிசனைங்கிற பெயர்ல கிராமங்கள்ல பெண் வீட்டுல போய் மாப்பிளக்காரன் குருவாயை கொடுத்து நகரத்துலாம் செஞ்சு போட்டு மாமங்காரன் போய் சொல்லி பொண்ணை பேசிக்கிட்டு வர்றான். படிக்காதவனுக்கு தெரியுது, படிச்ச என்ன செய்யறான், அம்பலஜ முடிப்பியா மங்களா தெரிவியா கேட்கறான். அப்ப என்ன நீ படிச்ச, படிச்சே படிச்சேன் பெருமை அடிக்கிற, என்னத்த நீ படிச்ச, கெட்டதை படிச்சா அது போய் படிப்பா, ஏதும் நல்லது இது கெட்டது நீங்க படிக்கவே இல்லை, படிச்சது கூட என்னது எப்படி கள்ளத்தனம் பண்றது முள்ள மாறித்தனம் முடிச்சு வைக்கத்தனம் அவங்களையும் படிக்கிறது படிப்பா, இது ஒரு தகுதியா, எல்லா கெட்டதையும் இவன் கலப்படம் செய்யறான், இவன் என்ன செய்யறான், ஹெராயின் தயார், ஹெராயின் கிராமத்துல ரெடி பண்றான், கிராமத்துக்காரன் கள்ள ஹெராயின் காய்ச்சும் அவ்வளவுதான், இந்த ஹெராயின்லாம் ரெடி பண்றது பெரிய டெக்னாலஜி வேணும்ல, அதெல்லாம் படிச்சவனுக்கு தானே இருக்கு, படிச்சவன் அதெல்லாம் பண்றான், இந்த அணு ஆயுதத்தை எல்லாம் உண்டாக்குறவன்லாம் யாரும் படிச்சவன் தானே, இவங்க எல்லாம் இல்லாட்டி நாடு நாசமா போயிருக்குமா, இந்த ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறது ஒரு நாட்டை அழிக்கிறதுக்கு மேலந்து கொண்டு போடுறது எத்தனை செத்தாலும் பரவாயில்லைங்கிறது, இப்படியா நாசகார ஆயுதங்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறவன்லாம் யாரு விஞ்ஞானி தானே சொல்றீங்க, படிச்சவன் தானே அது நல்லதுக்கா இல்ல, அப்ப இவங்க தங்கள் சம்பாத்தியத்துக்காக வேண்டி என்ன வேண்டாலும் செய்யலாம் என்பதுக்கு பேர் தான் படிப்பு, அது நன்வழி ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கறது படிப்பு இல்ல, படிக்கிறான் அவன் தான் ஆட்டம் போடுறான், ஆணும் பெண்ணு கூட வித்தியாசம் தெரியல, அவுத்து போட்டு ஆடுற மாதிரி போறாங்க, படிச்சவங்களுக்கு பேரு அது மாதிரி என்ன செய்யறாங்க, ஒரு புத்தாண்டு வந்தாலும் சரி இவருக்கு சில பண்டிகைகள் வந்தாலும் சரி மிருகத்துக்கு சமமா என்ன செய்யறாங்க, இவன்லாம் யாரும் படிச்சவன் நைட்டு 12 மணி ஆனா ஒரு வண்டி ஓட முடியாது, புத்தாண்டு பிறக்குறான் நள்ளிரவு உட்கார்ந்து நிப்பாங்க ஆச்சு பாதுல 11 12 பட்டாசு போடுறதும் பஸ் நிப்பாட்டுறதும் அடிக்கிறதும் உதைக்கிறது ஹாப்பி பர்த்டே இப்படி எங்க சொல்றாங்க, ஹாப்பி நியூ இயர் சரி அப்ப ஹாப்பி நியூ இயர் சொல்றது இந்த எதுக்கு சொல்றேன் கேட்டா, இதெல்லாம் படிச்சவன் செய்யற வேலையா, அப்படி உன்னிப்பா பார்த்தோம்னு சொன்னா படித்தவன் செய்யற வேலையும் செய்யவே இல்லை, ஒரு காட்டு முராண்டி செய்யற வேலையை செய்யறான், பேர் படிச்சவன் இவன் செய்யற எல்லா காரியங்களுமே ஒரு காட்டு முராண்டிகளுடைய செயல் எப்படி இருக்குமோ, அடுப்பானது துன்புறுத்துறது அடிக்கிறது உதைக்க இதெல்லாம் யாருடைய வேலை, காட்டு முராண்டி வேலை, அதையெல்லாம் செய்யற காட்சியை பாக்குறீங்க, அப்ப எல்லா விதமான தீமைகளுடைய கேந்திரத்தை எடுத்துக்கொண்டால் படிக்காத மக்கள் தான் ஒழுக்கம் நல்லா இருப்பாங்க, பெத்த அப்பனை கொண்டே முதியோர் இடத்துல சேர்த்தவன் யாரா இருப்பான், படிச்சவன் தான் இருப்பான், எந்த கிராமத்திலே சேர்த்து போறான், அப்பனை அப்ப இடத்துல வச்சு ஆத்தாவை ஆத்தா இடத்துல வச்சு என்னடா படிச்ச நீ, அப்பனை அப்பன் நீ படிக்கல, உன்னை பெத்த தாய தாயின்னு படிக்கல, என்னதை படிச்சிருக்க, அவன் முதல்ல படிக்க வேண்டியது என்ன, இது தாயை நம்ம கவனிக்கிறான், அவதான் பெத்தா நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்தான்னு சொல்லி அதை விளங்காம அவளை கொண்டே நீ சம்பளம் வந்தவன் முதியோர் இடத்துல சேர்க்கிற, தனி கொடுத்துட்டு போனவன் படிச்சவனா படிக்காதவனா, பாப்பா அம்மா பெத்து வளர்த்திருக்கும் பொழுது எனக்கு மனைவி தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்களை தனியா விட்டுட்டு இவமும் கொண்டாட்டி சோமா இருக்கிறத வந்துடுறாங்களே கிராமத்துல விட்டுட்டு வேற எங்க விட்டுவிட்டு, அது இவரெல்லாம் யாரும் படிச்சவன் தானே செய்யறான், கிராமங்கள் நீங்க பார்த்துக்கிறீங்களா, அம்மா அப்பா வெளியே விடுவான் அவனை எவனா சொல்றானா, அப்ப முதல் விஷயம் என்னன்னு கேட்டா இந்த அறிவுக்கு பெருமைங்கிறாங்களே, முதல் அறிவு இருந்து பெருமை நினைச்சாலும் பரவாயில்ல, அறிவே இல்லை, அறிவு இல்லாத ஒன்றே அறிவு நினைச்சிட்டு இருக்கிறாங்க, கல்வியற்ற ஒரு விஷயத்தை கல்வியை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இது மெக்கால திட்டம் மனப்பாடம் பண்றதுக்கு பேர் கல்வியா, என்னத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க புத்தகத்தை கொண்டு பாருங்கள் என்ன இருக்குது, ஒரு அடிப்படை ஒரு உண்மை கிடையாது, ஒரு மனிதன் நல்வழிப்படுத்தக்கூடியது அவனை சீர்திருத்துவது கெட்ட செயல விடுபடுவது எதுக்குமே அதுல எந்த ஒரு வழிகாட்டுதலும் இருக்காது, பெருசா படிக்காம இருந்தது நம்ம நினைக்கிற அளவுக்கு இருக்கு நிலைமை, நம்ம பிள்ளையில படிக்காம வச்சா நம்மளை கஞ்சி ஊத்துவான், படிக்க வச்சா நம்மளை படி முதியவர் சேர்த்துருவான், அந்த நிலைமை பிள்ளைகளை படிக்க வச்சோம்னா நம்ம இந்த முதியவர்கள் கன்ஃபார்ம் படிக்க வைக்கிறனா கஞ்சி ஊத்தி காப்பாத்திடுவான், எதார்த்தமா இருக்க இல்ல, அப்ப நம்ம படிப்பு என்பதே தப்பாக இருக்கும் பொழுது அதுல பெருமை இல்ல, இந்த படிப்பை வச்சுக்கிட்டு பிஏ எம்ஏ பின்னாடி போட்ட பெருமையா, இந்த பிஏ எம்ஏங்கிறது உங்களுக்கு பெருமைக்கு உரிய என்ன காரியத்தில் செஞ்ச ஒண்ணுமே கிடையாது, அது ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க, ஆனா கல்விக்கு சிறப்பு இருக்கிறது, கல்வின்ற என்ன, ஒருத்தர் படிச்சான்னு சொன்னா பொறுமையாளனா இருக்கணும், படிச்சான்னு சொன்னா ஒழுக்கமானவனா இருக்கணும், படிச்சானா பெற்றோரை கவனிக்கணும், படிச்சானா தீமைகள்ல விலகி இருக்கணும், படிச்சானா அடுத்தவனு இறந்தல் பண்ணக்கூடாது, படிச்சானா சமூகத்துக்கு சேவை செய்யணும், இதுக்கு பேர் தான் நிகழ்வு, இதுக்கு பேர் தான் கல்வி, இந்த கல்விக்கு மார்க்கத்தில் சிறப்பு இருக்கிறது, பெருமதிக்கு கூட அந்த சிறப்பு இருக்கிறது, கற்றவனும் கல்லாதவன் சமமான நல்லா கேட்கிறான், இதுக்காக கேட்ட இந்த கல்விக்கா இல்ல, ஹல் எஸ்தவில்லதின யாழமும் உள்ளதின லாயாளமும் கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமா அப்படின்னு நல்லா கேட்கிறான், கண்டிப்பா சமம் இல்ல, ஆனால் எது நம்ம இல்லைங்கிறோம், இதுக்கு பேர் கல்வி இல்ல, இன்றைக்கு உலகத்தில் வந்து பட்டம் சொல்லி கொடுக்கக்கூடிய கல்விகள்ல எந்த விதமான கல்வியும் கிடையாது, எல்லாமே மடமை தான் இருக்கிறது, இன்னும் சொல்ல போனா
பெரிய பெரிய விஞ்ஞானிகிறான், அறிவாளிகிறான், ஒரு சாணி உருண்டை உருட்டி அதை கும்பிடுறான். எது பெரிய விஞ்ஞானிங்க கஷ்டப்பட்டு ராக்கெட்டை கண்டுபிடிக்கிறான், அதை வந்து இவன் தான் திறமையில செய்யறான், அதை ஓடுறதுக்கான எல்லாத்தையும் மேப்பெல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு சிலை கிட்ட வச்சு நல்லா ஓடுறதுக்கு நீ அருள் செஞ்சுட்டாங்க. நீ என்ன படிச்ச அதை செஞ்சதுக்கு இதை சம்மந்தம் இருக்கா? இது ஒரு கல்லு, நீ செஞ்ச கல்லு என்று உனக்கு தெரிய மாட்டேங்குது. நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன்றை தயாரித்து விட்டு இதை போய் நீ என்ன ஓடணும்னா என்ன படிச்ச? நீ அறிவியல் முட்டாத்தனமா தான் என்ன படிச்சிருக்கீங்க? 5 லட்சம் ரூபாய் காரை வாங்கிட்டு எலுமிச்சம்பழம் கட்டி தொங்க விடுறாங்க, இது அது காப்பாத்திருமா? அல்லது தகர தொங்க விடுறாங்க, இது இதான் படிச்சதா? படிச்சவன்லாம் சாமியார்கால விழுந்து கிடக்கிறான், படிச்சவன்லாம் ஆசிரியாங்க போறான், படிச்சவன்லாம் அந்த மாதிரி ஜோசியத்தை போறவன்லாம் யாரு? ஜோசியம் படிக்காதவன், ஜோசியத்தை மட்டும் தான் படிச்சிருக்காங்க. ஏமாத்துறது இவன் உலக படிப்புலாம் படிச்சு பட்டம் வாங்குறவன என்ன செய்யறான்னு கேட்டா ஜோசியன் போய் எதிர்காலத்தை கேட்கறான். அப்ப டோட்டலாவே இது கல்வியே கிடையாது, அதை வினைக்கணும். ஆனா கல்விங்கிறது இருந்தால் சிறந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் எதை கல்வி என்று சொன்னாங்களோ, குர்ஆன் எதை கல்வி ஆராய்ச்சி பண்ண கண்டுபிடிப்பு செய்ய மக்களுக்கு நல்ல காரியங்களை செய்ய, அதெல்லாம் என்னது? அதுகளை போதிக்கிற கல்வி முறை வரணும், அதுகளை தான் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது வேலை வாய்ப்புக்கான ஒரு முறை, அவ்வளவுதான். இந்த கல்வின்னு சொல்றாங்களே எதுக்கு படிக்கிற? அறிவை வளர்க்கிறது கிடையாது. நீங்களே எப்படி தேர்ந்தெடுப்பீங்க காலேஜில்? எதுக்கு வாய்ப்பு இருக்கு? அறிவை வளர்க்கிற மேட்டர் கிடையாது. எதை படித்தா சம்பளம் கூட கிடைக்கும், எதை படித்தா நம்ம சுயமா காலம் நிக்கலாம். டாக்டர் படிச்சோம்னா சும்மா தண்ணியை குத்திட்டு செய்யலாம், 100 ரூபீஸ் வாங்கிக்கலாம், 200 ரூபா வாங்கிக்கலாம், 500 வாங்கிக்கலாம், ஒரு கன்சல்டன்ட் வார்த்தை சொல்லிவிட்டு பெரிய அளவு தொகையை, அதுதானே ஆசைப்படுறீங்க? அதுதானே ஆசைப்படுறீங்க? 10 பைசா மாத்திரைக்கு வந்து 100 ரூபான்னு விற்கிறோம், 10 பைசா அந்த மாத்திரைக்கு அடக்கமாகும்னு சொன்னா கம்பெனிக்காரன் 100 ரூபான்னு கூட டாக்டர் கமிஷன் கொடுக்குற காரணத்தினால அந்த 10 பைசா மாத்திரை 100 ரூபான்னு போன அது எழுதி தர்றாரு. இவருக்கு பாதி 50 ரூபா இவருக்கு வந்துருது. அப்ப இது ஒரு தொழிலா? எதுக்கு தேர்ந்தெடுக்கிறீங்க? எல்லாம் பாப்பாங்க, இதுக்கு வீட்டுக்கு வந்து எதிர்காலம் இல்ல, ஃபியூச்சர் கிடையாது, இதை படிச்சா நல்லா இருக்கலாம், படிப்புங்கிற அறிவுக்கு இல்ல. எதுக்கு? எதுல சம்பாத்தியம் கூட வருதோ அது. எப்படி நம்ம முடிஞ்சிருத்து ஒரு தொழில் மாதிரி தொழில் முடிஞ்சிருத்து கேவலமா நினைக்கிறீங்கல்ல, அதுதான் இதுவும். அது மாதிரி ஒரு தொழில் படிப்பே தவிர எப்படி கணக்கு பார்க்கறது அந்த ஒரு படிப்பு, எப்படி சம்பாதிக்க அந்த படிப்பு தானே தவிர அறிவை வளர்க்கிற படிப்பு இது கிடையாது. இது வினைக்கிறேன். அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இதுல என்ன செய்யறாங்கன்னா, சரி படிக்கிறானா, தப்பான கல்வி, சரியான கல்வியா இருந்தா கூட ஆதில நீ பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி முஸ்லீம் அல்லாத இருந்தாலும் சரி, இந்த வாத்தியார் இருக்காங்க இல்ல, அவங்க கடவுள் மாதிரி பில்டர் கொடுப்பாங்க. எப்படி? மாணவர்கள் பத்தியில எழுத்தறிவித்தவன் இறைவனாவான், இறைவனாவோ எழுத்து அறிவித்தவர் யாரு? நம்ம இஸ்லாத்துல இருக்கு அல்லாவே எப்படி சொல்றோம், எழுத்து அறிவித்தவன் அல்லான்றவங்க எப்படி அதுக்கு சொல்றது இல்ல, எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் அப்படின்னு சொல்லி நாங்க உங்களுக்கு ஆணவன சொல்லி தர்றோம். நாங்க யாரு? இறைவன். இப்படி சின்ன பிள்ளை உள்ளத்துல வாத்தியாரா இருக்கிறோம், அவனுக்கு ஒரு மரியாதை உண்டாக்குறதுக்காக வேண்டி அவனை கடவுள் என்று மக்கள் என்ன செய்யறான், சித்தரிக்கிறான். மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வமா? அந்த மாதிரியான ஒரு தெய்வம்ங்கிற மாதிரியான ஒரு அந்தஸ்து எல்லாம் வைத்துக் கொண்டு தனக்குத்தானே என்ன செய்யறாங்க, ஒரு அந்தஸ்து உண்டாக்கிறாங்க. இது வந்து அங்கதான் அப்படி இருக்குன்னு பார்த்தா நம்ம ஆலிம் சாகல் இருக்காங்க பாருங்க, மார்க் அறிஞர்கள், இவங்க அறிவு சொன்ன உலக அறிவு அந்த மாதிரி தான். எப்படி உலகத்தில் அறிவுங்கிறது அறிவு இல்லாம அறிவு நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ, எல்லாம் முட்டாள்தனம் செய்து கொண்டு படித்தவன் என்று காட்டி கொடுக்குறானோ, இந்த ஆலிம் என்று சொல்றவர் யார்? உங்களுக்கு உள்ள விஷயம் தெரியறது இல்ல. ஆலிம் சொல்றது யாருன்னு கேட்டா ஒண்ணுமே தெரியாத கூமுட்டைக்கு போறது ஆலிம். ஆனா அந்த பட்டத்தை கொடுத்துருக்கா நீ ஆலிம் நினைச்சுக்கிட்டீங்க. ஒரு உலக அறிவு தெரியாது, உலகம் உருண்டேன்னு தெரியாது, பூமி சூரிய கோல் என்ன கிரகம் அந்த வித்தியாசம் தெரியாது, கோல் என்ன கிரகம் என்ன கேட்டுப்பாங்களே தெரியாது, சந்திரன் வந்து கோலா கிரகமானு கேளுங்க, இன்னும் திரும்ப நினைப்போம் கோல் என்ன கிரகமா? அப்ப ஒண்ணுமே தெரியாது. ஒரு ஆம்ஸ்டாங் இறங்கிட்டான்னு சொன்னா அது பணம் போய் காட்டுறேன், யாரும் இறங்கலாம் இல்ல அப்படிம்பாங்க. பூமி தட்டுன்னு சொல்லக்கூடிய ஆலிம்சாவனம் இருக்கு இன்னமும். சவுதியில பெரிய ஆலிம்சா, அவர் 10 ரூபா கொடுத்தாரு. சவுதி அரசாங்கத்தில் முதல் இடத்துல இருந்த ஒரு ஆளு 10 ரூபா கொடுத்தாரு, பூமி உருண்டை கிடையாது தட்டை. இப்ப ரொம்ப கற்காலத்தில் கொடுக்கல. அப்ப இந்த ஆளுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு சிலபஸும் கிடையாது. இப்ப நான் முதல்ல இந்த மதுகபுக்கு தான் வாய்ச்சல சாதி இனம் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி தர பாடத்தை படிச்சுட்டு வந்து ஆலிம் சாக்கன் சொல்லிக்கிறாங்க. அதுல என்னன்னு கேட்டா, உங்களுக்கு ஆலிம் சாக்கள் இந்த மாதிரி உருவாறு காரணத்தை விளைக்கிறதா இருந்தா அவங்க நூல்கள் சில சொல்றேன் பாருங்க. எம்பகையில் தாலிபில் எல்மி, இதை மாணவர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க.
நான் சொல்வது யாருக்குரியது? மாணவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம், தாலிபுல் முத்தல்லிம் அந்த கிதாபுக்கு பேர். மாணவர்கள் எப்படி நடக்க வேண்டும் ஒரு பாடப்புக்கு வச்சிருக்காங்க. இது எல்லாரும் படிப்பாங்க. ஆலிம் சவார்ந்த அத்தனை பேரு இந்த கிதாபை படிப்பாங்க. அதுல என்ன சொல்லி கொடுக்குறாங்க? மாணவனுக்கு போதனை. இப்போ எம்பகையில் தாலிபில் எழுமை மாணவனுக்கு அவசியம் என்னவென்றால், அல்லா எதிரிச கரீபம் என உஸ்தாதி இந்த சபக்கு மிக கைது வருவத்தில் பாடம் நடத்தும் போது உஸ்தாதுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கூடாது. அவர் டிஸ்டன்ஸ் காட்டணும். உஸ்தாதுனா பெரிய ஆள், உஸ்தாதுனா அஜர்த்து. அஜர்த்துக்கு அருகில் நீங்கள் உட்கார்ந்து விடக்கூடாது. பல் எம்பகி ஐய கூன பைனகு பைன உஸ்தாதி கதுல் கௌசி. உஸ்தாதுக்கு மாணவர் மத்தியில் ஒரு இவ்வளவு பெரிய இடம் இருக்கணுமா? ஒரு வில்லுடைய அந்த வளைந்த வில்லு அளவு, இந்த ஒரு 50 பாகம் அளவுக்கு இருக்கணுமா? அவ்வளவு இது மெயின்டைன் பண்ணிக்கிறனும். அக்கறவும் இழத்தாவே அதுதான் சரியான முறையில் செய்கிற கண்ணியம். அப்படி மொழியில் ஏற்றுவாங்க. அசர்த்துனா எப்படின்னு அவனுக்கு தனக்குத்தானே ஏற்றுக்கிறதான். எப்படி இந்த ஆணவனா சொல்லிக் கொடுக்கணும், எழுத்து தெரிவிக்கணும் இறைவனுங்கிறானோ, அந்த மாதிரி இந்த அஜர்த்துமார் என்ன பண்றதுன்னா, மாணவன் அப்படி சேர்த்தவொன்னு 10 வயசு ஒன்று சேர்த்துருவாங்க. 10 வயசு 11 வயசுல அஜர்த்து ஆலிம்சா படிப்பு சேர்த்துருவாங்க. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு 3 வயசு எப்படி பண்ணணும்னா, அஜர்த்துனா யார் தெரியுமா? பெரிய ஆளு, கிட்ட கூட உட்காரக்கூடாது இப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ஒல் மஷி குத்தாமல் மசாயி, உங்க உஸ்தாதுமார்கள் அஜர்த்துமார்கள் இருக்காங்களே அவங்களுக்கு முன்னாடி நடந்து போனா சூரிசுல் பக்கர வறுமை உண்டாயிரும். நீ நல்ல பணக்காரனா இருக்கணும், அஜர்த்து முன்னாடி நடக்கக்கூடாது. அஜர்த்து இருப்பாரே, ஆனால் அஜர்த்து வாக்கிங் போறாருன்னு வைங்களேன், அவர் சுலபமா நம்ம நின்ற வேண்டியதான். ஏன் அவரை முந்தியே போகக்கூடாது. முந்தி போனா என்ன ஆயிரும்? வறுமை ஆயிரும். இவன் ஏதோ சம்பாதிச்சு பணக்காரன் நினைச்சிட்டு போக வந்துருப்பானா? ஆகா, இதை நம்ம ஏழையப்பட்டு என்ன பண்றது? இப்படி மண்டையில் ஏத்தனை மார்க்க முடியுது. இது எவன் எழுதுனாலும் எழுந்து வேடிக்கை என்ன தெரியுமா? இந்த கித்தாபுல முன்னுரில் போட்டிருக்காங்க, இதை யார் எழுதினாலும் தெரியவில்லை. ஒரு கித்தாபுன்னு சொன்னா ஒழுக்கத்துக்குன்னு படிக்கிற புத்தகம் நூலாசிரியர் வேணும்ல, நூலாசிரியர் யாருன்னு போய் தேடி பார்த்தா இதை யார் எழுதினாலும் தெரியவில்லை. நல்லதா இருக்குன்னா நாங்க நடந்துக்கிறோம். அப்ப எழுதுனவனே யாருன்னு தெரியல. இது வந்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இது அல்லாஹ் சொன்னதும் இல்ல, ரசூல் சொன்னதும் இல்ல, இதை சொல்லி மூளையில் அப்படி எங்களுக்கு அப்படி ஏத்துவாங்க. இப்படி பயங்கரமான ஒரு ஹீரோ மாதிரி எங்களுக்கு தெரியும் அஜித் மாறலாம் இதை படிக்கிற காலத்துல. அதே மாதிரி நன்றி கேட்டா ஒமின் தாலீமில் இல்மி, தாலீமில் உஸ்தாத், இல்ம கண்ணியப்படுத்துறதுனா உஸ்தாத கண்ணியப்படுத்தணும். அஜர்த்த கால அழியும் வெளி எல்லாம் அழி எடுத்துட்டாங்க, பொய் தான். அழி வெளியில் அவன் என்ன சொன்னார் தெரியுமா? அன அபுது மண் அல்ல மணி ஹர்மன் வாயுதன், ஒரே ஒரு ஹர்ப எழுத்தை யாராவது எனக்கு கற்றுத்தந்தால் அவனுக்கு நான் அடிமை அப்படி சொன்னான். ஒருத்தர் அழிபூன்னு சொல்லி தாண்டா வைங்க, அவர் எஜமான் அடிமை ஆயிருவேன் அப்படின்னு அழி சொன்னாராம். என்ன மாதிரி அடிமை? இன்சா பா, அவர் நினைத்தால் என்னை வலுபேசி விட்டுக் கொள்ளலாம். ஒய் இன்சா இஸ்தரக்க, நினைத்தால் என்னை அடிமை வைத்துக் கொள்ளலாம். ஒருத்தர் ஆனான்னு சொல்லி தந்து விட்டாரே, ஆனால் அவர் எனக்கு அடிமை எஜமான். எஜமான் என்ன, ஒரு அடிமையை சந்தையில் விற்பாங்களே அந்த மாதிரி நான் ஒப்பு கொடுத்து விடுவேன். அவர் நினைச்சா சந்தையில போய் என்ன செய்யலாம், இவர் யாராவது வாங்கி கொடுக்குறீர்களான் வித்துடலாம் என்னைய இப்படின்னு அலி சொன்னார். என்ன ஆகும்? அஜத்தன் அப்படியாளா, நம்ம அடிமையா தான் இருக்கணுமா? அஜத்தன் விக்கிற கூட உரிமை இருக்குதான் அப்படி வருமா இல்லையா? இப்படி போயிட்டு அதே கிட்ட அவளை எழுதிக்கிறாங்க. அதே மாதிரி இதெல்லாம் வந்து எதுக்குன்னா, பின்னாடி வரும் இந்த ஆலிம் சாக்கள் இந்த இது ஒழியாததுனாலதான் இன்றைக்கு எல்லா கேடுகளும். இவர்கள் யாரு, கல்வினா என்ன, இவங்க இருக்கிற கல்வியா, எதனால் பொதுமக்களுக்கு புரிகிற ஹக்கு இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பொதுமக்களுக்கெல்லாம் விளங்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த ஆளும் சாக்களுக்கு புரிய மாட்டேங்குது என்றால் எப்படி செலவை செய்யப்படுறாங்க? அதே மாதிரி சொல்றாங்க, உஸ்தாது நான் ஷேகுல் இமாம், அதாவது ஜீராசின் ஒருத்தர் இருந்தாராம், மண் அராத ஐய பூணு இப்னு ஆலிமன், ஒருவர் வந்து தன்னுடைய மகன் ஆலிமாக வேண்டும் என்று விரும்பினார். நீங்க வந்து உங்க மகன் ஆலிமாக விரும்புறீங்க, அப்படி விரும்பினீர்களே ஆனால் எம்பகை ஐயுராயில் உரபாமன் புகா, ஆலிம் சாக்கர்ல ஏழையா இருப்பாங்கல்ல அவங்களும் நல்லபடியா கவனிச்சுக்கிறீங்க. இதெல்லாம் பாடம். நீங்க உங்க புள்ள ஆலிம்சா வரணும் என்று சொன்னால் எப்ப ஆலிம்சா ஆக முடியும்? படிச்சுலாம் ஆக முடியாது. எங்களை மாதிரி ஆட்களுக்கு என்ன செய்யணும், கைப்பட கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்க புள்ள அலிமாயிவிடும் சொல்றாங்க. புக்கா கரீபா இருக்கிறவங்க, புக்காக்கள்ல மார்க் அறிஞர்கள்ல ஏழையா இருப்பவர்கள் கொஞ்சம் காசு பண்ண தாங்க, அப்பதான் நீங்க உங்க பிள்ளைய ஆலிமாவும் என்று எழுதி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி ஓ இப்புரி முகம் ஓ இத்துறை முகம் ஓ இத்துறையும் செய்ய, அவங்கள மரியாதைப்படுத்தணும், சாப்பாடு எல்லாம் கொடுக்கணும், இப்படிலாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். யார உஸ்தாதுக்கு சோறு போட்டு கவனித்துக் கொண்டால் தான் உங்க பிள்ளைய மார்க்கறிஞர் ஆகணும். என்ன பண்றான்?
ஏழு வருஷம் படிச்சு மார்க் அறிஞராவ அஜத்து சோத்த போடுவோமே நம்ம என்ன செய்யறோம் கூட்டிட்டு போய் அஜத்து கவர் வச்சு கொடுத்து அனுப்பிச்சாங்க படிக்காமையே மதரசாவுக்கு போகாமல் மார்க் அறிஞர் ஆயிடுவார் நினைத்து கொண்டு தொழில் தொழிலாம் போச்சு இந்த அஜத்து சோறு கொடுத்து மார்க் அறிஞர் ஆயிடுவாங்க இப்படின்னு உண்டாக்கி மக்கள் மத்தியில் ஒரு இமேஜ பொய்யான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து புர்ஹானுத்தீன் ஒருத்தர் இருந்தாராம் அவர் என்ன செஞ்சாராம் பாடு நடத்திட்டு இருந்தாராம் பாடு நடத்திட்டு இருக்கும் போது எந்திரிச்சு நிக்கிறார் பாட கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறாருங்க நடத்தி இருக்க உட்கார்ந்து நடத்தி இருந்தவர் திடீர்னு நிக்கிறார் மறு உட்கார்றாரு மறு நிக்கிறார் மறு உட்கார்றார் இப்படியே செஞ்சிட்டு இருக்கிறார் அப்ப கேட்கிறாங்க மாணவர்கள் எதுக்கு எதுக்கு செஞ்சு பாருங்க அவர் சொன்னாராம் என்னுடைய உஸ்தாது ஒருத்தர் இருக்காரு அவருடைய பையன் வந்து ரோட்ல பந்து விளையாண்டுட்டு இருக்கிறான் வரும்போது நான் எதிர்த்து செஞ்சுக்கிறேன் அவன் பாடத்துக்கு வரான் பந்து விளையாடுறான்னு சொல்லி நினைக்காம உஸ்தாது மகனம் உஸ்தாது கண்ணியப்படுத்துறாராம் எதற்கு நிக்கிறேன் என்று சொன்னால் அந்த பையன் பந்தடித்துக் கொண்டு வரும்பொழுது கண்ணில் தென்படுகிறான் அதை பார்த்து நான் எப்படி உட்கார்வது என்னுடைய அஜரத்துடைய மகன் விளையாடுவதை நான் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்க முடியுமா அவனுக்கு மரியாதை செலுத்துவது என் அஜரத்துக்கு செய்யற மரியாதை எந்த சிந்துட்டாராம் பந்தடிச்சு நம்ப ஓடி போயிருவானா உட்கார்ந்துருது மறுபடியும் வருவானா எந்திரிக்கிறது இதுக்கு இவன் அஜர்த்தான் இவன் இப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்கன்னா இவன் சரியான பூமுட்டேன்னு சொல்லாம சேஃபனா புர்ஹானுத்தீன் இருந்தார் பெரியார் இருந்தார் சொல்லி கிறுக்க மூலையெல்லாம் பெரியார் நினைக்கிறாங்க இப்படி ஒருத்தர் அழகா கிறுக்கனா அறிவாளியா இப்படி ஒருத்தர் இருந்த பெரியாரா மகானா இந்த மாதிரி எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் இன்னும் இதுல என்னென்னா ஒரு மூடத்தனமா எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதை